Hi students, this is Agastya from Hope Foundation. In the PPT, we will talk about the topic Fundamentals of Computer Part 1. Slide kulapalam. First topic, what is a computer? A computer is an electronic device used to process data. A computer can convert data into information that is useful to people. Computer is an electronic device. Data process convert information. ஃபர்ஸ்ட் டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1, 2 இருக்கு அப்படின்னா அதை ஆட் பண்ணி எனக்கு ஆன்சர் வேணும். ஸோ வந்து நான் சிஸ்டம் கிட்ட சொல்றேன், 1 2 கொடுத்து ஆட் பண்ண சொல்லி சிஸ்டம் வந்து எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா 3 அப்படிங்கிற அவுட்புட்டை கொடுக்கும். இப்போ நான் கொடுத்துருக்க இந்த 1 2 அப்படிங்கிறது தான் வந்து டேட்டா, இதனால எனக்கு எந்த யூஸ்ஃபுல்லும் கிடையாது. பட் சிஸ்டம் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறதுல அவுட்புட் 3 அப்படிங்கிறது அதான் வந்து இன்ஃபர்மேஷன். இப்போ டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் செஞ்சிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸை பண்ணுறதுக்காக தான் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். ஏ கம்ப்ளீட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் 4 டிஸ்டிங்க்ட் பார்ட்ஸ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, யூசர். இந்த டாபிக் ஒன்னாக பார்க்கலாம். டாபிக்ல போகிறதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா டேட்டானா என்ன, யூசர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கேர்ள் உட்காந்துருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து யூசர். அதாவது ஒரு சிஸ்டத்தை யார் யூஸ் பண்ணுறாங்க, யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதே கேர்ளுக்கு பக்கத்தில் ஒரு ஷீட் இருக்குல்ல, அந்த ஷீட்டில் வந்து அவங்க சிலதை எழுதி வச்சுருக்காங்க, டேட்டாவை எழுதி வச்சுருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. ஸோ அந்த டேட்டாவை வந்து என்னவா பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு லெட்டராக நான் டைப் பண்ணணும். எது யூஸ் பண்ணி டைப் பண்ண போகிறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி டைப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் அந்த டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு லெட்டராக எனக்கு கிடைக்கிதுல, அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அதுதான் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ இந்த லெட்டரை டைப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன அப்படின்னா எம்எஸ் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்டு, இதுதான் வந்து சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர், கீபோர்டு, மவுஸ், பிரிண்டர், இதெல்லாம் நம்மளால இதெல்லாம் டச் பண்ண முடியுதோ, கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக உள்ள காம்போனண்ட்ல இதெல்லாம் வந்து என்னால் டச் பண்ண முடியுதோ அது எல்லாத்தையும் நான் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவேன். சாஃப்ட்வேர் அப்படின்னா நம்மளால அதை வந்து டச்லாம் பண்ண முடியாது, அது வந்து ஜஸ்ட் அந்த கம்ப்யூட்டருக்குள்ள வந்து லோட் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்க மட்டும்தான் முடியும். இப்போ இந்த லெட்டர் அடிச்சு முடிச்சதும் நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த பிரிண்டர் மூலயமா எனக்கு வந்து அது வந்து அவுட்புட்டாக கம்ப்யூட்டர் நமக்கு கொடுத்துரும். ஸோ நான் டைப் பண்ணும்போது அது வந்து இன்புட்டாக உள்ளே போகும், அவுட்புட்டாக எப்படி வெளியில் வரும் அப்படின்னா ஹார்ட் காப்பியாக வெளியில் வரும். ஃபர்ஸ்ட் டாபிக் ஹார்ட்வேர். ஏ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கன்சிஸ்ட் ஆஃப் electronic devices, the parts you can see and touch. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் அப்படின்னா நம்மளால டச் பண்ண முடிகிற எல்லா திங்ஸுமே வந்து ஹார்ட்வேர். த டேர்ம் டிவைஸ் ரெஃபர்ஸ் டு எனி பீஸ் ஆஃப் ஹார்ட்வேர் யூஸ் பை த கம்ப்யூட்டர் சச் அஸ் அ கீபோர்ட், மானிட்டர், மோடம், மவுஸ் எக்ஸெட்ரா. இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர் தான். மானிட்டர், ஹார்ட் டிஸ்க், மதர் போர்டு, மவுஸ், இது எல்லாமே ஹார்ட்வேர். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். Software also called programs consists of organized sets of instructions for controlling the computer. Software அப்படிங்கிறது நம்ம ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கண்ட்ரோலிங் த கம்ப்யூட்டர். இன்ஸ்ட்ரக்ஷன்னா நமக்கு தெரியும், நீங்கள் இப்போ வந்து டெய்லி ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா எப்படி போகணும், யூனிஃபார்மில் போகணும், ஐடென்டி கார்டு போட்டுட்டு போகணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தாண்டி நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கும் வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த டேட்டா வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணணும், இந்த சாஃப்ட்வேரில் என்னென்னலாம் பண்ணணும், அந்த சாஃப்ட்வேரில் என்னென்னலாம் பண்ணணும், சிஸ்டம் ஆன் பண்ணினது என்னென்னலாம் முதல்ல ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அது ஆல்ரெடி அதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் தான் வந்து சாஃப்ட்வேர். இது வந்து இதுலேயே ரெண்டு சாஃப்ட்வேர் இருக்கு, ஒன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா சிஸ்டம் வந்து எப்படி எப்படிலாம் நன்னாகணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது வந்து கம்ப்யூட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா அது வந்து நம்ம யூசர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ப்ரோக்ராம் வச்சு சிஸ்டம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அடிஷன் பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவேன், கேல்குலேட்டர். அந்த கேல்குலேட்டர் வந்து சிஸ்டத்தில் இருக்கும், அதுதான் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். யூசர் வந்து யூஸ் பண்ணிக்கிற சாஃப்ட்வேர் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிற ப்ரோக்ராம் வந்து சிஸ்டம் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் டேட்டா. டேட்டா கன்சிஸ்ட் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் விச் த கம்ப்யூட்டர் கேன் மேனிபுலேட் அண்ட் ப்ராசஸ் இன்டு இன்ஃபர்மேஷன் தட் இஸ் யூஸ்ஃபுல் டு. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 1 2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணி நமக்கு 3 அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ அந்த 1 2ங்கிறது தான் வந்து டேட்டா.
Computerized data is digital, meaning that it has been reduced to digits or numbers. The computer stores and reads all data as number. அதாவது கம்ப்யூட்டர் வந்து ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா டிஜிட்டல்ல தான் ஸ்டோர் பண்ணும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் ஸ்டோர் பண்ணும். ஆல்சோ கம்ப்யூட்டர் சீஸ் டேட்டா இன் டிஜிட்டல் ஃபார்ம், தே கன்வெர்ட் டேட்டா இன்டு ஃபார்ம்ஸ் தட் பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் சச் அஸ் டெக்ஸ்ட், நியூமரல், சவுண்ட்ஸ் அண்ட் இமேஜஸ். என்னதான் அது வந்து டிஜிட்டல் ஃபார்ம்ல வந்து நம்ம கொடுக்குற டேட்டாவை ஸ்டோர் பண்ணினாலும் எனக்கு என்ன அவுட்புட் தேவையோ அந்த ஃபார்ம்ல தான் அது வந்து எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும். எனக்கு வந்து சவுண்டில் வேணும் அப்படின்னா அது சவுண்ட் அவுட்புட் தான் கொடுக்கும், இமேஜ் வேணும் அப்படின்னா இமேஜ் அவுட்புட் தான் கொடுக்கும். அப்போ வந்துட்டு ஜீரோ ஒன்ஸ் அப்படின்லாம் காமிச்சிட்டு இருக்காது. அதுக்கு புரியுற லாங்குவேஜ் வந்து என்னவோ அதுல தான் அது ஸ்டோர் பண்ணிக்கும், அதுக்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் புரியும். பட் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து புரியாது, நமக்கு வந்து சவுண்ட்ல வேணும்னா சவுண்ட்ல தான் வேணும், இமேஜ் வேணும்னா இமேஜ்ல தான் வேணும், அது கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் யூஸ், கம்ப்யூட்டர் வந்து யாரு ஆப்ரேட் பண்றாங்க, யார் யூஸ் பண்றாங்க, அவங்கெல்லாம் வந்து யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. Some types of computers can operate without much intervention from people, but personal computers are designed specifically for use by people. சில சிஸ்டம்லாம் வந்து தானாகவே ஆப்ரேட் ஆகிற இன்ஃபர்மேஷன் அதுக்கு கொடுத்துருப்பாங்க, ஸோ அதுக்கு வந்து யூஸர்லாம் வந்து அதுக்கு கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து எதுக்கு யாருக்காக ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூசர், ஒரு யூசர் ஆப்ரேட் பண்ணினா மட்டும்தான் அது ஆப்ரேட் ஆகும். எண்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷன், தேங்க்யூ.